சகோதரர்கள், நண்பர்கள், தொலைக்காட்சி பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் போதை டீம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். என் கூட போராடிட்டு இருக்கவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடி பேச வரல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ வந்ததுக்கு. எனக்கு எங்கள் டீமுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை, ஏன்னா ஒன்றுமே இல்லாதவங்களாம் சேர்ந்து ஏதாச்சும் பண்ணணும். ஸோ ஏதாச்சும் பண்ணணுன்ட்டு கஷ்டப்பட்டு போராடி பண்ண படம் தான் அது. தேங்க்யூ டேரக்டர் சுரேஷ் ப்ரோ, ஆசம் மேன். அவர் மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கர் நான் பார்த்ததே இல்லை. அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நான் பார்க்கல, பட் அவங்களாம் நான் பார்க்கணும் கண்டிப்பாக ஒரு நாள். அவங்களாம் அந்த படம் கிடையவே கிடையாது. அவ்வளோதான், தேங்க்யூ இன்னொருமா சார். கூடவே இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்கரேஜ் பண்ணி நான் பண்ணுற தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி சூப்பர் சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் எனக்கு ஒரு பிரதராக மாறுவீங்கன்னு. தேங்க்யூ சித்தார்த் விபின் சார், நீங்கள் வந்ததுக்கப்புறம் படத்தோட அது என்ன சொல்கிறது, படத்தோட விஷயமே ஒரு படி மேலே போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ப்ரொடியூசர் சார், ரமணி சார், தேங்க்யூ சார். நீங்கள் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அசலட்சுமி வீட்டுக்குள்ளே வந்தான்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு 1000 கை பலம் வந்துருச்சு சார் உண்மையிலே. தேங்க்யூ ரத்னகுமார் ப்ரோ, ஏதோ இந்த சுமார் மூஞ்ச படத்தில் நல்லா காட்டியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ராகுல் தாத்தா, தாத்தா வந்து பேர் தான் தாத்தா, ஆனால் அவர் என்னை விட சின்ன பையன் தாதா. ஸோ எனர்ஜிலாம் அவர்கிட்டேருந்து எடுத்துக்கிறது தான். நாங்கள் சோம்பேத்தனப்பட்டாலும் அவர் டெர்மினேட்டர் மாதிரி சும்மா கன்று மாதிரி கச்சின்னு இருப்பார். தேங்க்யூ தாத்தா, நாங்கள் சோர்வடைகிறப்பெல்லாம் எங்களுக்கு உற்சாகம் கொடுத்ததுக்கு நன்றி 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 தாத்தா. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ முழுக்க முழுக்க உங்கள் சப்போர்ட்டில் தான் இந்த விஷயமே. எங்கள் படத்தோட வெற்றியே இருக்குது, எங்களோட லைஃப்பும் இருக்குது. ஸோ தேட்டரில் படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல மெசேஜும் இருக்குது, நல்ல காமெடி படம். ஸோ தேட்டருக்கு வாங்க, சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பி போங்க. அதான் எங்கள் படத்தோட மோட்டிவ். சுரேஷ் அப்படி தான் சொல்லி படம் எடுத்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். இது என் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு முக்கியமான நாள். இதில் வந்து நான் ரேஜிங் புல் ஆக்டர் ஸ்டூடியோவில் தான் ஆக்டிங் கற்றுக்கிட்டேன். இதில் என்னோடய குருநாதருக்கு மிக முக்கிய பங்கு இருக்குது. நான் அவர் தான் தொழில் கற்றுக் கொடுத்தாரு. அப்புறம் வெங்கடேஷ் அண்ணன், மது அண்ணன், நிறைய பேர் அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். அவங்க எல்லாருக்கும் அவங்க நன்றிகள் சொல்ல முடியாது, ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவங்க பெருமைப்படுற மாதிரி நான் நடந்துப்பேன். தேங்க்யூப்பா, தேங்க்யூம்மா. படித்து முடிச்சு இத்தனை வருஷம் இன்னும் ஒரு ரூபா கூட விட்டு கொடுக்கல, இனிமேல் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். மூவி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எனக்கு த்ரூ வினோத் முன்னா தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்தது. வினோத் சொன்னார் ஒரு ப்ராஜெக்ட் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, ஒரு படம் மியூசிக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சுரேஷை மீட் பண்ணேன். ஸ்டோரியை கேட்கும்போது படமே பார்த்துலன்னு சொல்லி படம் காமிச்சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படம். இட் வாஸ் நியூ ஏஜ், வெரி வேக்கி மூவி. ஏன்னா அப்போ போதே டைட்டில் இருக்கல, வி ஆர் நாட் ஃபிக்ஸ்ட் ஆன் அ டைட்டில் எட். பட் இட் வாஸ் வெரி நியூ ஏஜ், வெரி குவர்க்கி, வெரி ரிலேட்டபிளாக இருந்தது. இப்போ எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா லைஃப்பில், அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு ஐ வாண்ட் டு சி மியூசிக்லி எனக்கு எப்படி அந்த படம் கொஞ்சம் எலிவேட் பண்ண முடியும், என்ஹான்ஸ் பண்ண முடியும்னு. And rendu songs adha in the film they have come out really well. I'm very excited. Lalitha Anand lyricist rendu paata ezhudirkaru. So I firstly thank and congratulate Suresh director, our first film. And Vicky sonna madri evlo kashta padu indha padam panirukanga nu enakku theriyum from day one. And nerya friends came together, made the film. Then Ramani sir came and apdi or push kudtaare the whole team ku. And I don't think if Ramani sir was there today we'd be standing here for this film. So enak enna or what I feel is or padathukku or life irukum, or script ku or life irukum. And yaar and the script and the padathukku varanumo avangala automatically vandu seiruvaanga, appo dhaan andha padam velila varum. So adu apdi paathina everyone from the cameraman to the art director to the technicians to Ramani sir ellame automatically indha project vandirukanga. And it's come to this level today. So I request all the press, my friends, my gurus, my teachers in the press to support this film. You know, I know how difficult they have started this movie from such a small, from nothing till where it has come today. And the support, you know, it'll be very difficult for movies like this to come up. So I request you all.
and I thank all the people here to put up with me and songs la ena neriya or tune compose panumbodhu neriya creative differences irukum ipdi pannala apdi pannala Lalithanan ji kitta lyricist kitta so adella mudinju ena the topic is a little controversial topic bodhe or topic varumbodhu endha maadhiri bodhe ipo just not alcohol but money ku or bodhe irukum traveling ku or bodhe irukum food ku or bodhe irukum so adella ஒரு பாட்டில் எப்படி கொண்டு வரணும்னு அந்த மாதிரி க்ரியேட்டிவ் டிஃப்ரென்சஸ்லாம் பண்ணும்போது ஃபைனலி சாங் இப்படி வந்திருக்கு ஐ தேங்க் மை சிங்கர்ஸ் மை டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஐ தேங்க் யூ ஆல் தேங்க் யூ வெரி மச் கதை கேட்டப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லோரும் சொல்லுவாங்க நம்ம போட சூப்பர் போட அப்படின்லாம் பட் அது கிடையாது உண்மையிலுமே இது ஒரு டிஃப்ரெண்ட் பிளாட் நீங்கள் இப்போ பார்த்தது அந்த சாங்ஸு அந்த கிகாலோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்ட் ஆஃப் த மூவி எவ்வளோ தான் இதில் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது ஸோ தேங்க்ஸ் டு சுரேஷ் ஃபார் இன்க்ளூடிங் மீ இன் திஸ் டீம் அதே மாதிரி ரமணி சார் அவர் வந்த பிறகு படத்தோட கலரே மாறிடுச்சு நம்ம விக்கி சொன்ன மாதிரி அஷ்டலட்சுமி உள்ளே வந்த மாதிரி இல்லை உள்ளே வந்துட்டாங்க அண்ட் ஐ வுட் லைக் டு மென்ஷன் விக்கியோட ஆக்டிங் இதுக்கு முன்னாடி நடித்த படங்கள்லாம் பெரிய ஹீரோ கூட தான் நடிச்சிருக்கேன் சரி ஃபஸ்ட்டு படம் இது நம்ம நியூ கமர் கூட பண்ணுறோமே எப்படி இருப்பார் ஆள் பார்க்க ஸ்மார்ட்டாக தான் இருக்கார் ரைட் ஓகே ஸ்பாட்டில் எப்படி பின்வாரம் பார்த்தா பின்னி பெடல் எடுத்துட்டார் ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸும் அப்புறம் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாருமே புதுசாக நிறைய பேர் நடிச்சிருக்காங்க நீங்கள் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்த கூட இவங்க புதுசுன்னெலாம் சொல்ல முடியாது அந்தளவுக்கு தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க ரத்னகுமாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அந்த நிறைய பேரை ரொம்ப அழகாக காட்டியிருக்கேன் அதில் தேங்க்யூ ரத்னகுமார் நான் தஞ்சை மாவட்டத்தில் நாகப்பட்டினம் என்ற ஊரில் பிறந்தவன் அது அருகில் உள்ள அந்தனர் வாழ்ந்த அந்தனப்பேட்டை என்ற ஊரில் வளர்ந்தவன் அதன் பிறகு சென்னைக்கு வந்தேன் 1963 சென்னைக்கு வந்தேன் நான் படாத கஷ்டங்களே கிடையாது வீட்டு வேலையிலேருந்து தோட்ட வேலையிலேருந்து மாடு வேலையிலேருந்து எல்லா வேலையும் பார்த்தேன் பார்த்த பிறகு ஒரு ஹோட்டல் இல்லை பாண்டி பஜாரில் உள்ள கீதா கப்ப ஹோட்டல் தான் நான் வேலைக்கு சேர்ந்தேன் அங்கே சேர்ந்து வேலை செய்யும்போது அந்த ரெஸ்ட் கிடைக்கும் பாருங்கள் 2 hours கொடுப்பாங்க ரெஸ்ட் அந்த ரெஸ்ட்டில் வந்து நான் கதை எழுதுவேன் ஸ்கிரிப்ட் எழுதுவேன் உட்காந்து எடுப்பேன் அப்போ நிறையா பேர் அங்கே நாடகம் எழுதுகிறவங்க தான் அந்த கீதா கேப்பியில் வந்தவங்க தான் எல்லாம் நாகேஷ் பெரிய நடிகர் பூரா வாழ்ந்த இடமே அதுதான் அப்படி வாழ்ந்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்க நடத்தின நாடகத்தை பூரா நடித்தேன் நடிச்சிக்க போது தான் அப்போ பழைய சிஎம் ஹெல்த் மினிஸ்டர் அந்த திருச்சி சவுந்தரராஜன் ஒரு ஹெல்த் மினிஸ்டர் அவர் வந்து தேவர்பூரில் ஒர்க் பண்ணியிருந்தார் அப்போ சாப்பாடு எடுக்க வருவார் அவர் மூலமாக கிடச்சி எம்ஜிஆர்கிட்ட போய் சேர்ந்து ஒரு 15 படம் ஆஃபீஸ் பார்த்து 15 படங்கள் வேலை பார்த்தேன் அவர் சில படங்களை எம்ஜிஆர் சொல்லியே நடித்தேன் உலக்கிங்கரங்கள் இதய கணி ரிக்ஷாக்காரன் அந்த படமும் நடித்தேன் அப்படியே வந்து அப்படியே தொடர்ச்சியாக வந்து எல்லா படங்களும் பண்ணேன் பண்ணிக்கிட்டேன் எனக்கு எல்லாம் ஒரு சீன் ரெண்டு சீன் தான் பண்ணேன் நிறைய டேரக்டர் பாரத ராஜா மணிவண்ண பெரிய பெரிய டேரக்டர் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணேன் அவங்களாம் சான்ஸே கொடுக்கல இந்த 400 கோடி படம் விக்னேஸ்வரன் வந்து எனக்கு அருமையே கிடையாது அவர் என்னை வந்து இந்த கேரக்டர் என்னை வந்து உருவாக்கினார் அது இன்றைக்கி பெரிய ஹைலைட் அதுக்கு பிறகு அனிருத் ஆல்பம் ஒன்று பண்ணேன் அந்த 400 கோடி வந்த 2வது நாள்லேயே விக்னேஷனை கூப்பிட்டு அனிருத் ராக தத்தா வச்சு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணி கொடுனார் அதை பண்ணேன் அது பாரின் போகிறான் அப்போ பாரின் போயிட்டு தான் வந்தேன் தாய்லாந்தான் போயிட்டு வந்தேன் கொரிலா படத்துக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் அவ்வளோ ரசிச்சிருக்காங்க 400 கோடி படத்தை 100 தடவை பார்த்துருக்காங்களா அந்த ஊரில் துபாய் மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து எல்லா ஊரும் அப்படி பார்த்து அப்படி ரசிச்சிருக்காங்க அங்கே போனால் அவ்வளோ ரசிக்கிற அவ்வளோ ஃபேன்ஸ் அந்த ஊர் பொண்ணே எனக்கு கட்டி வைக்க சொல்லிட்டாங்க ஐயப்பா நான் வேணாம் கல்யாணம் பண்ணி பேரம்பத்திலாம் எடுத்துருக்கேன்ப்பா எங்களாம் வேணாமா அப்படின்ட்டு அந்த ஹோட்டலில் ஓனர் சொன்னார் என் பொண்ணை கட்டிங்களா அப்படின்னாரு அறிவு வேணாங்க நான்லாம் கல்யாணம் பண்ணி பேரம்பத்திலாம் இருக்குது நிறைய பசங்களாக இருக்காங்க அதெல்லாம் அதுதான் அதே மாதிரிலாம் நான் ஆசைப்பட மாட்டேன் உங்களோட அன்பு இருக்குல்ல அது ஒன்றும் போதும் இன்னும் ரசிகராக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளிப்பட்டு வந்தேன் இப்போ ஏகப்பட்ட படம் கொரில்லா படம் பண்ணிக்கிட்டுருக்கேன் குப்பத்ராஜா பண்ணிக்கிட்டுருக்கேன் 15 தலை பண்ணிக்கிட்டுருக்கேன் நட்பு நான் தலைமை பண்ணிக்கிட்டுருக்கேன் ஜீவா படம் கீ பண்ணிக்கிட்டுருக்கேன் எல்லா படமும் முடிச்சுட்டேன் எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது இப்போ தச்சியமத்தில் வந்து விஷால் கூட பண்ணேன் விஷால் கூப்பிட்டு அனுப்பி 20 தடவை பண்ணேன் அது பயங்கர கிளாப்ஸ் விஷாலுக்கே அடிக்கமா ஹீரோவுக்கே அடிக்க மாட்டேறாங்க கிளாப்ஸ் தேட்டரில் ராகுல் தாத்துக்கு அப்படி குதிக்கலாம் தேட்டரில் ஏ ராகுல்ரா ராகுல்ரா அப்படின்னு குதிக்கலாங்கண்ணா அப்படி அந்த அளவுக்கு அந்த 400 கோடி பண்ண வேலை இருக்குது பார்த்தீங்கன்னா அது விளையாட்டுத்தனமாக என்னை வச்சு பண்ணிவிட்டு இன்றைக்கி டைரக்டர் எங்கேயே போயிட்டார் அதில் நடித்த நடிகர் பூராமல் இன்றைக்கி ஃபேமஸ் ஆகிட்டாங்க
ராகுல் தாத்தா கூட நடித்தோம்னாவே நம்ம வீட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லா ஹீரோ ஹீரோனுக்கெல்லாம் ஓட ஓட என்னை விரட்டிக்கிட்டு இருக்காங்க. ராகுல் தாத்தா வரணும், ராகுல் தாத்தா வரணும், அவர் கூட நடிக்கணும், அவர் கூட நடிக்கணும் ஆசைப்பட்றாங்க. ஓவியாவில் இருந்து திரிசாவில் வந்து நயன்தாரா வந்து அத்தனை நடிகர்களுமே என்னை விரட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், நல்லா முடியல ஓடா முடியல அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் பண்ணுறது? இதுக்கெல்லாம் யார் காரணம்? யார் காரணம்? நீங்கள் தான், நீங்கள் தான். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் சார், உங்களுடைய அன்பு, உங்கள் அன்பு, அந்த அன்பினால் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சார். உங்கள் அன்பு இல்லைனா நான் வாழ முடியாது சார். ரசிகராக இருக்கவங்க தான் நீங்கள், ரசிகராக இருக்கீங்க, என்னங்கயே கொண்டு போயிட்டீங்க. இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் சார், ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார். இந்த படம் பார்த்தீங்கன்னா டைட்டில் தான் போதை, அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்காக இருக்கும். என்னடா போஸ்ட் எப்படி இருக்குது? அவன் வந்து அனிமல் பேர் உட்காந்துக்கிறான் ஒருத்தன், என்னடா கண்ணு, அது இன்னில் பார்த்தாலும் தெரியும், அவுட்டில் பார்த்தா தெரியாது. இன்னில் வந்து ஒரு கதை இருக்குது, சம்பவங்கள் இருக்குது, அந்த போதைக்கு உள்ள பொருள் இருக்கிறதா, அதுதான். அது வெளிப்படையாக சொல்லாமல் அப்படி பண்ணியிருக்காரு டேரக்டரு. சுரேஷ் இருக்கார், சாதாரண ஆள் கிடையாது சார் டேரக்டரு, பயங்கரமான ஜாம்பவான், பர பரப்பாக இருப்பார். டைலாக் சொல்கிறதே பரபரப்பாக சொல்லுவார், பண்ணுவார் அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார், என்ன பண்ணுவார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ராகுல் தத்தா? உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியாது, நீங்கள் பண்ணுங்கள் சார், சீக்கிரம் சொல்லிட்டேன், நீங்கள் பண்ணுவார் நான் பண்ணுவேன் அப்படி கிளாப்ஸ் பண்ணுவார், ஒவ்வொரு சீனை அப்படி எடுத்துருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர், எல்லா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த என்னோடய சாங் பார்த்தேன், ஆக்சுவலாக ரொம்ப நல்லா வந்திருக்கு, இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல, ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு தெரியும், பட் ரொம்ப வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்குலாம் தெரியும், லைக் நார்மல் ஒரு சாங் நான் பண்ணுற சாங்லாம் கொஞ்சம் குத்து சாங் ஜானர் அப்படி தான் இருக்கும், இது கொஞ்சம் வேறு லெவலாக டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி செம்மையாக இருக்குது, ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு, இங்கே இருக்கிறவங்க எல்லாமே கிரேட் ஒர்க், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நியூ டீம், உங்கள் சப்போர்ட் அண்ட் பிளஸ்ஸிங் இவங்க எல்லாருக்குமே தேவை, அண்ட் உங்கள் மூலமாக தான் நாங்கள் வேறு லெவலுக்கு ரீச் ஆக முடியும். தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ். நல்ல ஒரு புது படம் பண்ண மாதிரியே இல்லை, ஆனால் ஆர்ட் ஒர்க்கு நல்லா பண்ண போல், கேமராமேன் நல்ல ஒர்க்கரு, அது இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அந்த ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து நல்ல ஒரு இது கொடுத்தாங்க, என் கூட அந்த பிச்சைக்கார மேடம் பண்ண அந்த தாடிக்கார் எழுஞ்சிருங்க, சூப்பர். அந்த இந்த படமே எனக்கு அவர் தான் ஓகே பண்ணி கொடுத்தாரு. இதில் சுரேஷ் இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன மேடம் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் ஆர்ட் ஒர்க்கு டே நைட்டு. நான் தேனியிலேருந்து வருவேன், நான் பிறந்து வந்தெல்லாம் வண்ணார்படை தான், சென்னை. எனக்கு நான் ஆக்சுவலாக வந்து டான்ஸர் நான் ஆக்சுவலாக வந்து டான்ஸர் தான். எனக்கு ஃபஸ்ட்டு படம் தான் குக்கு, ரெண்டாவது தான் பிச்சைக்காரன் படம் பண்ணேன், அதில் தான் நம்ம தாடிக்கார் தர்ஷன் அவர் தான் நல்லா பழக்கமானார், ரொம்ப சந்தோஷம். சுரேஷ் ஒரு டைரக்டர் மாதிரிலே பண்ணல, எனக்கு படிக்க தெரியாது, எப்போ எனக்கு டைலாக் வராது பண்ணுவேன், ஆனால் நான் எடுத்து கொடுக்கணும் நீ பண்ணுவான், சூப்பர், வெரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஹீரோவாக பண்ணிட்டாரான், நான் பண்ண டைலாக்லாம் பார்த்து, இது வண்ணனப்பாட்டியில் டைலாக்லாம் பயங்கரமாக பண்ணியிருப்பேன் நான், அதில் ஓன் டைலாக்லாம் அதை விட்டா ஃப்ரீயாக விட்டா போல சுரேஷ், ஆனால் எதுவுமே கட் பண்ணலன்னு சொன்னாங்க. என்ன சுரேஷ் உண்மையா? அப்படியா? எதுவுமே கட் பண்ணலையா? சரி, எல்லாமே அப்படியே ஃப்ரீயாக போட்டாங்களா? ஆ அதான் ரொம்ப எனக்கு ரொம்ப தர்ஷன் தேங்க்ஸ். சுரேஷ் கேமராமேன் போ, இல்லை எதுவுமே டென்ஷன் இல்லாமல் பண்ணாப்பில்ல அவர், அவர் என்ன ஷார்ட் கேட்குறாரோ அதை வச்சு கொடுப்பாரு. அந்த அந்த ஸ்விம்மிங் பூல் ஷார்ட்லாம் நல்லாயிருக்கும், அது அண்ணன் தான் கொடுங்க, ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ். நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், ஸோ அப்படி தான் எனக்கு சுரேஷும் பழக்கம். சுரேஷை பற்றி சொல்லணும்னா அவரோட கான்ஃபிடென்ட் லெவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கூட ஜாடிக்கேற்ற மூடின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டி ஏதோ இருக்காது, இப்போ திடீர்னு ஒரு பக்கெட் இருக்காது, ஜி இந்த இடத்துல பக்கெட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு, ஜி இருங்க ஜி இந்த பக்கத்து வீட்டு இருக்கு நான் உடனே போய் பக்கெட் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போவார். அப்புறம் ஜி இந்த சோஃபா அப்படின்னு சொன்னேன், சோஃபா தான் ஜி இந்த ஏற்று வீட்டில் ஒன்று பார்த்தேன் ஜி, நான் போய் தூக்கிட்டு வந்துடுறேன் ஜி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போவார். அந்த மாதிரி ஒரு அவர் என்ன சொல்கிறது, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான், டக்குன்னு ஸ்பாட்டில் ஆக்டிவாக இருப்பார், டக்கு டக்குன்னு எதுவாக இருந்தாலும் டக்குன்னு அந்த இடத்துல முடிச்சிருவார். ஸோ அப்படி தான் அவர் கூட எனக்கு பழக்கமானது. அதுக்கப்புறம் ஒரு நாள் நாங்கள் அதுக்கு இந்த மைசனிஸ் கேஸ் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணேன், படம் முடிச்ச வந்தோடனே ஒரு நாள் மீட் பண்ணோம்,
ரோஸ் மில்க் சாப்பிட்டோம். ரோஸ் மில்க் சாப்பிட்டு தப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு, அப்படியே குடிச்சுட்டு இருந்தோம். குடிச்சு ஜி ஒரு படம் பண்ணுச்சு, ரொம்ப நாளாச்சு எப்படியா பண்ணுச்சு, அதுதான் வெறி நான் சினிமாவில் ஜெயிக்கணும் தான் வந்தேன், எப்படியா பண்ணுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது சரி என்ன ஒரு எவ்வளோ பட்ஜெட்டில் ஜி பண்ணலாம் படம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது, இன்னும் ஒரு 500,000 பண்ணலாமா ஜி அப்படின்னாரு. 500,000 அப்படின்னு யோசித்தேன். சரி வாங்க ஜி பண்ணலாம் ஜி, அடுத்த வாரம் பண்ணலாம் ஜி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ஆரம்பிச்சது. உடனே அவர் ஃபோன் பண்ணார், மச்சான் ஒரு லோன் போட்டலாமாடா அப்படின்னு சொல்லி, உனக்கு எவ்வளோ லிமிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்படியே ஒரு 10-15 சொல்லி இன்க்ரீஸ் ஆகிட்டு, சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அவர் இன்றைக்கு வரைக்கும் மாதம் மாதம் இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாது, 1,00,000 வரைக்கும் அவர் இஎம்ஐ கட்டினுக்கிறார். அவர் எந்தளவுக்கு சாத்தியம்னு உங்களுக்கு தெரியாது, அவர் கட்டினுக்கிறாரு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அவங்க இல்லைனா இந்த அளவுக்கு வந்திருக்காது. அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் அவங்களாம் உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ கடைசி நேரத்தில் எனக்கு எங்கள் படத்துக்கு ரமணி சார் வந்து சப்போர்ட் பண்ணார். அவர் இல்லைனா இந்த அளவுக்கு வந்திருக்காரு, இந்த ஆடியோ லான்ச் அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஏன்னா பாதிலே ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம். ஸோ கடைசி நேரத்தில் படம் பார்த்துட்டு ரமணி சார் பார்த்துட்டு, இந்த படம் வேறு லெவலில் கொண்டு போகுது, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார். உண்மையிலே அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான். ஸோ இப்போ நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, கிகாலோவா ரைட்டர் அடுத்த கும்பல் கிளம்பிடுச்சுரா அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அப்படிலாம் இல்லை, இது பக்கா ஃபேமிலி என்டர்டெயினர். யூபாரி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்குது வித்தவுட் கட்டு. நாங்களே அதிர்ச்சி அடைஞ்சோம், ஏன்னா உண்மையிலே எந்த மாதிரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப டீசெண்டான படம், ஃபேமிலி வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி ரொம்ப டீசெண்டான படம். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாங்ஸும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. மைம் ஆர்டிஸ்ட் விஸ்வா அவர் தான் பண்ணது, மைம்லாம் அவர் தான் பண்ணது. ஸோ ரிஷா அவங்க வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் இருக்காங்க. விஸ்வா எல்லா சிங்கிள் டேக்கு, இதுவா மாஸ்டர் ஓகே இந்த பண்ணுற உடனே பண்ணுறேன்னு சொல்லி டக்கு டக்குனு ஆடினாங்க, முடிஞ்சு. எல்லாமே சிங்கிள் டேக்கு, மேக்ஸிமம் 2 டேக்ஸ் அவ்வளோதான் போச்சு. அவங்க இல்லாமல் இந்த அளவுக்கு முடிஞ்சிருக்காது. இந்த சாங் ஒரு நாள் நாங்கள் ஷூட் பண்ணி முடித்தோம், முந்தின நாளே நாங்கள் வந்து செட்டு போட்டோம், லைட்டிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சரி நாளைக்கு ஷூட் போயிடலாம்னு சொல்லிட்டு நான் தூங்கவே இல்லை, நானும் சரி டேரக்டரும் சரி தூங்கவே இல்லை. முந்தின நாள் ஃபுல்லாக லைட்டிங்லாம் அலைஞ்சிட்டு இருந்தோம், அங்கே எங்கே கம்மியாக கிடைக்கும் எங்கே கம்மியாக கிடைக்கும்னு சொல்லி ஃபுல்லாக அலைஞ்சிட்டு இருக்கிற சோர்ஸில் எவ்வளோ தூரத்துக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அப்படி சொல்லிட்டு நாங்கள் முன்னாடி நைட்லாம் ஃபுல்லும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு மறுநாள் காலைல தூங்காமல் கொள்ளாமல் அப்படியே ஷூட்டு போனோம். ஷூட்டு போயிட்டு நைட்டு 10 மணிக்குள்ளே நாங்கள் ஷூட்டை முடிக்கணும், இல்லைனா டபுள் கால் ஷீட், எல்லாத்துலேயுமே டபுள் கால் ஷீட்டு. ஸோ அதுக்காக ஹரிபரியாக பண்ணி டான்ஸ் மாஸ்டரும் சரி, மயம் ஆர்டிஸ்டும் சரி, ரிஷாவும் சரி, எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களெல்லாம் அந்த சாங் செகண்ட் சாங் இந்தளவுக்கு வந்திருக்காது. ஸோ ரொம்ப நன்றி. ட்ரெய்லர் பார்த்து எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஷேர் தான் எங்களுக்கு கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ட்ரெய்லரு சாங்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த மாதம் செகண்ட் வீக் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் தியேட்டருக்கு வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இந்த படத்தில் நான் ஒரு எஸ்ஐ ரோல் பண்ணியிருக்கேன், இதோட ஃபர்ஸ்ட் மூவி. ரத்னகுமார் கேமராமேன் ரத்னகுமார் வந்து என்னோடய ஃப்ரெண்டு, நாங்கள் ஒரு நேட்டிவ், என்னோடய நேட்டிவ் அவர். ஸோ ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாளைக்கு உங்களை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டப்பில், என்ன தம்பி அப்படின்னோடனே ஒரு படம் பண்ணலான்ருக்கோம், என் ஃப்ரெண்டு டைரக்ஷன் சொல்கிற ஒரு கதை சொல்லியிருக்காரு, பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் நம்ம எதாவது பண்ணலாமான்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆனது. வேளச்சேரியில் ஒரு வந்த கதை சொன்னாப்பில் இந்த கதையை ஃபஸ்ட்டு ஒன்லைன் பண்ணிட்டு சொல்லுவேன்னு சொன்னோன்னே, நான் ஃபஸ்ட் லைன் சொன்னோன்னே என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு மாதிரி டேரக்டர் பார்த்து கேட்டுட்டு விட்டுட்டேன், போயாச்சு. திரும்ப அடுத்த நாள் கூப்பிட்டு சுரேஷ் வந்து பேசினார். அதாவது படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது, மொதல் ஒரு 1 வீக் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருந்தது. எல்லா சப்போர்ட்டும் அவங்க ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது வந்து அன்பு. முதல்ல எங்களுக்கு லொக்கேஷன், எங்களுக்கு முதல் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து ஷூட் போகிற எல்லா லொக்கேஷனும் அவர் தான் பண்ணி கொடுத்தாரு, நல்லா சப்போர்ட் பண்ணார். ஒரு 10 டேஸ் நல்லா ஸ்பீடாக போச்சு. அதாவது எப்படி ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னா, சுரேஷ் வந்து ஒரு ஈவினிங் 4 o'clock ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து மார்னிங் 4 o'clock வரைக்கும் கண்டினியூஸாக போயிட்டு இருப்பாங்க. ஏன் சுரேஷ் சொல்ல கஷ்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைனா லென்ஸ் எடுத்தாச்சு, கேமரா வந்துருச்சு, நம்ம அடுத்து இதுக்கு டிரான்ஸ்போர்ட் இது பண்ணணும், ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம காஸ்ட் கட்டிங் பண்ணுவோம் மாதிரி சொல்லி பண்ணுறாங்க அப்படின்னு வச்சு நல்லா ஸ்பீடாக போயிட்டு இருந்த படம் வந்து திடீர்னு ஒருத்தர் நின்றுடும். சுரேஷை ரீச் பண்ணவே முடியாது, என்ன சுரேஷ் எங்கே இருக்கீங்க, கேமராமேன் என்ன பண்ணுறீங்க என்ன கேட்டால், இல்லை கொஞ்சம் போய்கிட்டு இருக்கேண்ணா, வெயிட் பண்ணலாண்ணா பண்ணலாண்ணா இப்படியே சொல்லி சொல்லி ஒரு சுரேஷில் படம் வருமா வராதா இப்படிலாம் போகிற மாதிரி இருந்தது. ஆனால் சுரேஷ் எப்படி அப்படின்னா, கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் வாய்ப்பை உருவாக்கிக்கிறது ரொம்ப சிலர் தான், அதில் சுரேஷ் ஒருத்தர். அவருக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்த கேமராமேன் ரத்னகுமார் மிகப்பெரிய சப்போர்ட்டு. இந்த படம் முதல்ல ஸ்டார்ட் ஆகிற காரணமாக இருந்த விக்கான் டீம், அன்பு, விஜய், பாவா சார், பாவான்னு சொல்லி பழகி போச்சு, அவங்க தான் அதை முதல்ல இது பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஸ்டேஜ் தாண்டி போகும்போது என்ன பண்ண போகிறோம், ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹீரோ புதுசு, டேரக்டர் புதுசு, கேமராமேன் புதுசு, எல்லாருமே நியூ அப்படின்ற மாதிரி இருக்கும்போது எப்படி போகும்னு தெரிலவுன்னே, எங்கள் அந்த டீம் மேலே நம்பிக்கை வச்சு எங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் ப்ரொடியூசர் ரமணி சார் அவர்களுக்கு எல்லார் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நார்மலாக எடுக்கப்பட்ட படம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு அவனோட முழுக்க முழுக்க சுரேஷோட ஃப்ரெண்ட்ஸால் உருவாகின ஒரு படம்.
அதனால் இது வந்து மற்ற எல்லாத்துக்கும் ஒரு உதாரணமாக இருக்கும் மாதிரி ஒரு லோ பட்ஜெட் படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளேன். நன்றி, வணக்கம். போத இந்த படக்குழுவினருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். சுரேஷ் வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் சக்ஸஸ் ஆகிறது என்னோடய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இருக்க பத்திரிகை நண்பர்கள், மீடியா ஊடகங்கள் எல்லாருக்கும், வந்திருக்க அனைத்து ரசிகர்களுக்கும், மக்களுக்கும் நன்றி. இங்கே வந்து விழா நாயகன் இன்றைக்கி வந்து விபின் சார். அவர் வந்து பார்த்தோன்னா மியூசிக்கில் வந்து எக்ஸ்ட்ராங்கரியாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி விஷுவலேஷன் நம்ம ரத்னகுமார் அருமையாக கலக்கிட்டார். நாங்கள் பார்க்கும்போது தெரியல, அப்போ பண்ணும்போதுலாம் சும்மா விஷுவல் பார்க்கும்போது எக்ஸலண்ட்டாக இருக்குது. சுரேஷ் சார் பற்றி சொல்லணுன்னா, அவர் நண்பர்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி அவர் நண்பர்கள்லாம் வந்து கோல்டு மாதிரி. அவ்வளோ கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே வந்து அவ்வளோ எஃபெக்ட் போட்டு சப்போர்ட் பண்ணி ரொம்ப அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து ரொம்ப டீம் ஒர்க் பண்ணி பணம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இஎம்ஏ சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1 lakh மேலே கட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக வரணும். ஏன்னா ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்கோம் நானும் ஈஸ்வர் சந்திரபாபுலாம். நீங்கள் தான் எல்லோரும் வாழ்த்து, எங்களெல்லாம் வாழ்த்தணும். மிக்க நன்றி. இந்த படம் வெற்றி பெற எல்லோரும் உறுதுணையாக இருங்க. மனசில் வெறி டேரக்டர் ஆகணும்னு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உன்னோடு காப்படத்தில் வந்து ஃபஸ்ட் அஷ்டன் டேரக்டாக ஒர்க் பண்ணேன். அதில் செந்தில் விநாயகர் சார் வந்து ரெஃபர் பண்ணி ஆர்கே சார்கிட்ட வந்து இன்ட்ரோ கொடுத்தாங்க. அதில் வந்து அபிராமி ராமநாதன் சார் ப்ரொடியூஸ் பண்ண படம் உன்னோடுக்கா, அதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம் அஷ்டன் டேரக்டராக ஒர்க் பண்ணது. அதுக்கு முன்னாடி வந்து நான் நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்திருக்கேன். அதிலெலாம் கற்றுக்கிட்டது அந்த படத்தில் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் வச்சு சரி நெக்ஸ்ட்டு படம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துச்சு. சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தா இன்னும் எதுவும் வேலைக்கு ஆகாமல் தெரியல. சரி என்னால் வெயிட் பண்ணவும் முடியல. சரி ஓகே நம்மளே பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரத்னகுமார் தான் எனக்கு இன்ட்ரோ ஆனார். சரி அவர் நானும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஆரம்பிக்கலாம் அப்படி தான் முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு எல்லாம் ஸ்கிரிப்ட் ஒரு சிம்பிளாக ஒன்று ரெடி பண்ணிவிட்டு இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல மட்டும் என்ன இருக்கோ இருக்கிறத வச்சு ஃபஸ்ட்டு பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணேன். அப்போ தான் இந்த கிக்லோ மேட்டர் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி அதை வச்சு தான் கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு கம்பம் தான் அவனை கூப்பிடுவோம். பேர் விக்னேஷ். அவன்கிட்ட போயிட்டு அவன் ஹச்சியலில் ஒர்க் பண்ணுறான், நல்ல சம்பளமும் வரான். அவன்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு மச்சான் படம் பண்ணுறடா, படம் பண்ணலாம்டா, உன்னால் முடிஞ்ச எவ்வளோ முடியுமோ லோன் போட்டு குடிச்சா ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கப்புறம் ஏதாவது நான் எதா பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். இந்த காலத்தில் 10,000 ரூபா கேட்டாலே பத்திரத்தில் கையெழுத்து வாங்குற காலம் இது. ஆனால் என்னை நம்பி நிறையா அமௌண்ட்டு எவ்வளோ முடியுமோ இதுதான் வச்சான், நானே ஒன்று பண்ணலாம் வேறு யாராக பண்ணுமோ அப்படின்ட்டு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அப்புறம் பிரவீன் அவன் வந்து இப்போ எங்கள் வீட்டில் காசு கேட்டாலே என்னென்னு தெரியாது. அது அவங்களுக்கு இப்போ நம்ம வீட்டில் நமக்கு கேட்டாலே தருவாங்களான்னு தெரியாது. ஆனால் எனக்காக அவங்க வீட்டில் கேட்டு வாங்கி கொடுத்தான். அவங்க அப்பாவெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவங்க தம்பி சரவணனும் பிரவீன் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க அப்பாட்ட சொல்லி அவங்க அப்பாவும் என் மேலே நம்பிக்கை வச்சு அவங்க கொஞ்சம் அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறையா லோன் ரத்னகுமாரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் லோன் போட்டு கொடுத்தாங்க, கேமராமேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டும் மனோஜ்குமார் இன்னும் நிறையா பேர் லோன் கொஞ்சம் சின்ன சின்ன அமௌண்ட்லாம் கிடச்சி அதெல்லாம் வச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கும்போது பார்த்தா அப்புறம் அதான் டிமானிஸ்டேஷன் டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக 2016 நவம்பர் 30ஆம் தேதி ஃபஸ்ட்டு டே ஷூட் பண்ணுறோம். அந்த அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சிஎம் டெத்து, ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டு, இடையில புயல், இப்படி எவ்வளோ தடை வந்தாலும் படம் அப்படியே லைட்டாக அப்படியே மூவ் ஆகிட்டே போயிட்டுருந்தது. முடிக்க முடியல, ஏன்னா இவ்வளோ பணம் போட்டாலும் முடியலையே அப்படியே எடுத்துகிட்டே இருந்தோம். சரி ஃபைனலாக சரி வீட்டிலே கேட்டலாம், அது வரைக்கும் வீட்டில் யாருக்கும் தெரியாது, எங்கள் ஊர்லேயும் சரி வீட்லேயும் சரி எதுவுமே தெரியாது நான் என்ன பண்ணுறேன் எதுன்ட்டு. சார் தான் போயிட்டு எங்கள் அப்பா அம்மா சொன்னேன், இதுமாரி நீ பண்ணுறது சரியோ தப்போ தெரில, சரி முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால எவ்வளோ முடியுமோ ரிலேட்டிவ்ஸ் அங்கங்கன்னு வாங்கி கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தாங்க. அப்பயும் முடியல, முடிஞ்சிட்டு சரி படம் கிட்டத்தட்ட நெருங்குற டைம் வந்துச்சு. அப்பயும் ஷூட்டிங் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். அப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் அப்போ தான் எடிட்டர் ஃபஸ்ட்டு லிங்க் ஆனார், ரத்னகுமார் இன்டர்வியூ கொடுத்தாரு. அவர் போயிட்டு தான் உத்தம உத்தரந்தியா பாகிஸ்தான் இந்தமாரி பெரிய படங்கள்லாம் பண்ணவர். சரி எப்படிஜி காசு அதிகமாக கேட்பாரா என்னன்ட்டும் அவர்கிட்ட போய் இந்தமாதிரி சார் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் தர்றதை தாங்க என்னால் நான் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் அப்படின்னாரு. அவர் வந்து செம சப்போர்ட் பண்ணியிருக்காரு, கட்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணி கொடுத்தாரு, படத்தையே வேறு மாதிரி ஆக்கிட்டார் அவர். அதுக்கப்புறம் தான் மியூசிக் தியேட்டர்னு போகும்போது தான் நம்ம வினோத் பிரதர் வந்து வினோத் சார் வந்து ஆக்டர் அவங்க தான் சித்தார்த்தின் சார் வந்து பண்ணலாம், ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டோம், இதை நம்ம வந்து வேறு லெவல் கொண்டு போனோம்னா இந்த மாதிரி ஒரு மியூசிக் தியேட்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க.
மியூசிக் டைரக்டரும் வந்து பெருசாக இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் ஒரு சின்னதாக ஏதாவது மியூசிஷியன் அதுக்காச்சும் அமௌண்ட் ஆகணும் அது கூட எங்கள்கிட்ட இல்லாத சுச்சுவேஷனில் தான் ஒரு நாள் அப்போ தான் ரமணி சார் கூட பாண்டிச்சேரி ஒரு ட்ரிப்பு போகும்போது தான் ஃபஸ்ட்டு சார் வந்து என்கிட்ட என்ன பண்ணிட்டுருங்க என்னன்னு கேட்கும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிட்டுருந்தோம் அப்போ என்னென்னா ஜாடி கேட்க முடியும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம்ல அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து அவார்டு கிடச்சிதுன்னு சொன்னாங்க பாண்டிச்சேரி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சரி அதுக்காக போகும்போது தான் சாரும் அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க போகும்போது என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி சார் படம் முடிஞ்சு இதுமாதிரி நின்றுட்டுருக்கு அப்படியே இருக்குது அப்படின்னதும் சார் வந்து அதாவது இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை வருஷம் பழக்கம் அப்பா அம்மா பண்ணுறாங்க ரிலேட்டிவ் பண்ணுறாங்கன்னா அது வேறு சார் வந்து எதுவுமே கேட்காம இன்னும் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறதுக்கு என் மேலே நம்பிக்கை வச்சு கதை எதுவும் சாருக்கு வந்து எதுவுமே தெரியாமல் என் மேலே முழுக்க முழுக்க நம்பிக்கை வச்சு கொடுத்த ரமணி சார் வந்து சார் இல்லைன்னா எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஏன்னா இவ்வளோ பேர் பட்ட கஷ்டமும் மொத்தத்தையும் சார் வந்து தான் இப்போ ஒரு அதை ஒரு உண்மையாக்கிட்டார் ஒரு கனவு உண்மை நினைவாகினதாக கூட சொல்லலாம் அவ்வளோ தூரம் அதுக்கப்புறம் சார் வந்து நீங்கள் என்ன வேணுமோ பண்ணுங்கள் இது எனக்கு ரொம்ப நீங்கள் முடிங்க அப்படின்னு சொன்னார் சரி முடிச்சுட்டு அப்போ தான் ஒரு ப்ரீவியூ ஷோ போட்டு காட்டினா சார் பார்த்துட்டு நல்லாயிருக்கு சுரேஷ் அப்படின்ட்டு நல்லாயிருக்கும்னு நினச்சேன் இந்தளவு நல்லாயிருக்கு இது நானே நம்மளே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ சாரோட ஃப்ரெண்டு வந்து சிவசக்தி பாண்டியன் சார் அவங்க வந்து இப்போ நாங்கள் இதெல்லாம் சார் எல்லாம் சேர்ந்து பட்ட கஷ்டமும் இப்போ சார் அவங்க இல்லைன்னா இப்போ டோட்டலாக ஏன்னா தேட்டர்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணி தரது ஏன்னா சிவசக்தி பாண்டியன் சார் மிகப்பெரிய அனுபவம் மிக்க மிகப்பெரிய மனிதர் இப்போ அவர் எங்களுக்கு கிடச்சது தான் மிகப்பெரிய கிஃப்ட்டு இப்போ எங்கள் எல்லாத்தையும் வழி நடத்துறதும் சார் தான் சாரால் இப்போ இங்கே வர முடியல சிவசக்தி பாண்டியன் சாரால் இப்போ அப்படி தான் இப்போ இந்த படம் இந்த கண்டிஷனுக்கு வந்திருக்குன்னா இப்போ ரமணி சாரோட அமௌண்ட்டு ஏதாவது இப்போ முடிக்கிறதுக்கு தேவையான இதுவும் சிவசக்தி பாண்டியன் சாரோட அனுபவம் இதெல்லாம் சேர்ந்து தான் இப்போ திரைக்கு வரப்போகுது அடுத்த மாதம் வந்து ரெண்டாவது வாரம் வர்றதுக்கு வர்ற மாதிரி இருக்குது இந்த கிகிலோ அப்படின்னா எல்லாம் போதை அது இதுன்னு போதை அப்படின்னா ஒன்றும் இல்லை அதான் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டைப்பான போதை இது பேஸ் தான் கிகிலோ கிகிலோன மேல் ப்ராஸ்டியூட் அதில் போய் மாட்டிக்கிட்ட ஒருத்தன் வந்து எப்படி அதுலேருந்து வெளியே வரான் அதை பட்டு திருந்துறது மங்களா தான் ஏன்னா சிலர் சொன்னால் திருந்த சிலது பட்டு தான் திருந்த மாதிரி இது பட்டு திருந்துற ஒரு கேரக்டர் தான் இது அப்படிப்பட்ட ஒரு இதுதான் இது இதில் அப்புறம் டான்ஸு அதை சொல்லியே ஆகணும் ஒரே நாளில் அந்த ஃபுல் அந்த பார்த்தீங்கன்னா செகண்ட் வீல் லவ் மணி சாங் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் எடுத்தோமே அதை ஏன்னா இல்லை எதுவுமே இருக்கிறத வச்சு பண்ணோம் இருக்கிறத வச்சு தான் ஃபுல்லாகவே பண்ணிகிட்ருக்கோம் அப்படி பண்ணும்போது அதில் டான்ஸ் மாஸ்டர் சங்கர் மாஸ்டர் சொல்லியே ஆகணும் செம்ம கோஆப்ரேட் பண்ணாங்க அந்த ஒரு நாள் முடியுமாங்கிறது மாஸ்டர் வந்து மேஜிக் பண்ணிட்டாங்க செம்மையாக முடிச்சு கொடுத்துட்டாங்க அதுமாரி எடிட்டர் டான்ஸ் மாஸ்டர் மியூசிக் டைரக்டர் டெக்னிக்கல் எல்லாமே வரும் டப்பிங்கு இந்த மிக்சிங் இதுக்கெல்லாம் அந்த கிருஷ்ணன் சார் கிருஷ்ணன் சார் வந்து ஒரு தம்பி மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க டோட்டலாக எல்லாருமே எல்லாரோட சப்போர்ட்டில் தான் இது முடிஞ்சுது இல்லைனா இது முடிக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை இப்போ எல்லாம் முடித்து கடைசியில் இப்போ இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு பிஆர்ஓ சார் இப்போ விஜய் முரளி சார் தான் இப்போ ஃபுல்லாக இதெல்லாம் கொண்டு வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க இதுவே ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொன்று ஒரு ஒரு கனவு இருக்கும் அந்த மாதிரி என்னோடய அந்த கனவு நினைவாகிற நாள் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கோம் படத்தை எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இப்போ சார் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிவிட்டு இப்போ ரமணி சார் நீங்கள் இல்லைன்னா இப்போ எதுவுமே இல்லை சார் இந்த ஃபங்க்ஷனு இது எதுவுமே இல்லை சார் டோட்டலாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கொடுத்த சப்போர்ட் ஆகட்டும் அதாவது ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லும்போது தான் இப்போ பிரவீன் அதுவும் இல்லாமல் ஸ்ரீதர் குரு அப்புறம் சக்திராம் முத்துராஜ் இப்போ இப்படி என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் சொன்னால் சொல்லிட்டே போகலாம் நிறையா சொல்லாத ஃப்ரெண்ட்ஸு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நண்பர்களால் உருவாக்கப்பட்ட படம்னு சொல்லலாம் இனிஷியலில் அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல மனிதரால் அது பெரிதாக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் இப்போ அது எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த படத்துக்கு ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அந்த மாதிரி வல்கரா அப்படிலாம் இல்லை ஜஸ்ட்டு ஏன்னா இப்போ ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வரணும்னா ஒரு இது தான் ஆனால் டீசெண்டாக இருக்கும் யூஏ கண்டென்ட் தான் நம்பி வந்து படத்தை ஃபேமிலியோடு பார்க்கலாம் எந்த ஒரு இதுவும் இருக்காது ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கிய இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய விழா நாயகன் சித்தார்த் விபின் டைரக்டர் சுரேஷ் அப்புறம் இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய எல்லாரும் ஒவ்வொருத்தருடைய பேரையும் நான் சொல்லி உங்கள் எல்லாரையும் நான் டிலே பண்ண விரும்பலை ஒவ்வொருத்தருமே இதில் முக்கியமானவங்க என்னை பொறுத்தவரையில் இவர் முக்கியமானவர் இவர் முக்கியமானவர் இல்லை ஒரு அஞ்சு வரல எடுத்துட்டோம் அப்படின்னம்னா இதில் எந்த வரல் முக்கியம் உங்களால் சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது அந்த மாதிரி ஒவ்வொரு வரல் இருந்தால் தான் இந்த சுண்டு வரல் இல்லைன்னாலும் உங்களால் கையில் எதுவும் செய்ய முடியாது இதுக்குள்ளே எப்படி நான் ப்ரொடியூசர் ஆனேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் ப்ரொடியூசராக இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் அந்த போதைங்கிற படம் தான் இந்த ப்ரொடியூசர் அப்படிங்கிற கூடிய ஒரு பெயரை
எனக்கு இங்கே உருவாக்கி கொடுத்த டைரக்டர் சுரேஷுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் சொன்ன அதே பஞ்சு தான், பணம் இருந்தால் எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது. என்கிட்ட பணம் இருக்கிறதுக்காக நான் ப்ரொடியூசர்லாம் இருக்க முடியாது. ஒரு நல்ல ப்ராடக்ட் வேணும், ஒரு நல்ல படம் வேணும், ஒரு நல்ல டைரக்டர் வேணும், ஒரு நல்ல டீம் வேணும், இருந்தால் தான் நான் பண்ண முடியும். இன்றைக்கி சுரேஷும் அவருடைய டீம் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை. இன்றைக்கி இந்த இடத்துலேருந்து உங்கள் ப்ரெஸ் நண்பர்கள் அனைவரும் இந்த இடத்துல வரவழைச்சு இந்த ட்ரெய்லரை போட்டு காட்டி சாங்ஸை போட்டு காட்டி நான் இந்த படத்தை வெற்றியாக கொண்டு போய் இவங்க எல்லோரும் கொடுக்க முடியும் அப்படின்னா, சிவசக்தி பாண்டியன் சார் இல்லைன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாது. எனக்கு நீங்கள் கைத்தட்டுறதா நினச்சிங்கன்னா அந்த எல்லா கைத்தட்டலையும் சேர்த்து சுரேஷுக்கும் சிவசக்தி பாண்டியனும் கொடுத்துருங்க. நுணுக்கங்கள் வந்து எனக்கு இன்னும் தெரியாது. இதை தாண்டி போய் திரைக்கு எடுத்துகிட்டு போய் இந்த படத்தை வெற்றி இவங்க கையில் கொடுக்கணும் அப்படின்னம்னா, அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்ச ஒருத்தரை பிஆர்ஓவை கொடுக்கணும்னு சொல்லி சிவசக்தி பாண்டியன் சார், உனக்கு ஒரு பிஆர்ஓ மட்டும் கிடையாது, பிஆர்ஓ சங்கத்தோட தலைவரையே பிஆர்ஓ கொடுக்குறேன்னு சொல்லி விஜயமல்லி சாரை கொடுத்துட்றாதீங்க. காரில் வந்து இறங்கினவுடனே நீங்கள் பைக் கொடுங்க, பைக் கொடுங்க. பைக்குனா என்னென்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. எனக்கு தெரிஞ்சு நான் கம்ப்யூட்டர் கம்பெனியில் வந்து இருக்கிறவனா, 8 பிட்டு சேர்ந்தால் ஒரு பைக்குன்னு பேர், அதனால் அந்த பைட்டு தான் தெரியும். அப்புறம் அதுக்கு இன்னும் நான் பதில் கண்டுபிடிக்க முடியாது, அதை பற்றி நான் கவலையும் படலை. இந்த படத்துக்குள்ளே எப்படி நான் ப்ரொடியூசராக போனேன் அப்படிங்க முன்னாடி ஒரு சின்ன பேக்ரவுண்ட், ரொம்ப ரொம்ப குட்டி, ரொம்ப நேரம் பேச போகிறதில்ல. நான் ஒரு விவசாயி, அடிப்படையாக நான் ஒரு கிராமத்தில் பிறந்து 30 வருடங்கள் வரையில் வந்து எனக்கு இங்கிலீஷும் நல்லா தெரியாது, நான் வந்து தொடர்ந்தெல்லாம் பேச முடியாது. கிராமத்திலே தான் இருந்தேன். 15 வருஷம் நான் வளர்ந்த கிராமத்தில் கரண்ட்டே கிடையாது. நான் 14 வயசு 15 வயசு வரல கரண்ட் கிடையாது. அந்த கிராமத்தில் தான் நான் வாழ்ந்தேன். அரிக்கன் லைட்டு, பெட்ரோமாக்ஸ் லைட்டு, அதில் வச்சு தான் நாங்கள் இருந்தோம். திருச்சியில் டவுனில் வந்து படிப்போம், போயிட்டு வந்துடுவோம் நாங்கள். மீதி 15 வருஷம் 30 வயசு வரல பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு ஒரு விவசாயியாக ஊரோட வேளாண்மை பார்த்துக்கிட்டு இருந்துடலான்னு இருந்தவன் பாதை மாறி போச்சு. வாழ்க்கையில் 1000 பாதைன்னு பாடுறாரு பாருங்க. அந்த மாதிரி ஒரு பேங்க்கில் வேலை கிடச்சி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஆகி மேனேஜர் ஆகி சீனியர் மேனேஜர் ஆகி வாழ்க்கை அந்த மாதிரி போச்சு. அப்போ தான் வந்து கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது அறிமுகமாச்சு 1987 வருஷம். அதை ஒரு தடவை நான் பார்த்த உடனே இந்த கம்ப்யூட்டர் தான் எதிர்காலத்தை வந்து ஆளப்போகுது அப்படின்னு தெரிஞ்சவொடனே அந்த கம்ப்யூட்டரை படித்தேன், ரொம்ப ஆர்வத்தோடு படித்தேன். அப்போயே நான் கண்டுபிடிச்சேன், இன்னும் 10 வருடத்துக்குள்ளே நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியோடு நடத்துவேன் அப்படின்னு என் உள் மனசு சொல்லிச்சு. 1987 அந்த முடிவு எடுத்தேன். 96 ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி நானும் என் மனைவியும் சேர்ந்து ஆரம்பித்தோம். இன்றைக்கி 22 வருடங்கள் ஆச்சு அந்த கம்பெனி ஆரம்பித்து. அந்த கம்பெனியில் 14 அவார்டு வாங்கியிருக்கோம். அப்படி கைத்தட்டணும் இந்த சமயத்தில். கைத்தட்டினா அது எனக்கு மோட்டிவேஷன். உங்களுக்கு வந்து இந்த நாடி துடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, கைத்தட்டினுடைய அர்த்தமே என்னென்னு கேட்டால் ரெண்டையும் தட்ட 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 கை வலுவாகும், கை வலுவானோ உடம்பே வலுவாகிடும். அப்பப்போ பிடிக்கும்போது கைத்தட்டுங்க, பிடிக்கலனாலும் தட்டுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா நான் ஒரு நடிகர் வேறு இல்லையா. ஸோ இந்த மாதிரி 30 கம்ப்யூட்டர் கம்பெனி ஆரம்பித்த பிறகு மீதி 30 வருஷம் பார்த்தீங்கன்னா நான் உலகம் முழுக்க போயிருக்கேன். அமெரிக்காவில் வாழ்ந்திருக்கேன், ஜப்பானில் வாழ்ந்திருக்கேன், 18 நாடுகளில் போய் வியாபார ரீதியாக பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கும் போயிட்டுருக்கேன். சில பேர் என்கிட்ட நீ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. 2018 200 நாள் வெளிநாட்டில் பிஸ்னஸ் மீட்டிங், 100 நாள் இந்தியாவில் வந்து சினிமா ஷூட்டிங், மீதி 65 நாள் என்ஜாயபிள் ஃபேமிலி ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அது நீங்கள் ஃபேமிலி ஃபைட்டிங் அப்படிம்பாங்க, சண்டை போட்டால் தாங்க குடும்பம் இனிமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இல்லையா. சும்மா அப்படியே இந்த மீட்டிங்கில் பேசுகிற மாதிரி வீட்டில் பேசுகிறேன்னா பேசணுன்னே சுத்தம் எல்லோரும் போயிடுவாங்க, வழியில் யாரும் கேட்க மாட்டாங்க. மைக் கடிச்சிருக்கேன், நல்லா பேசிக்கிங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்றைக்கி வீட்டுக்கு போனவொடனே மனைவி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கம்ப்யூட்டர் கம்பெனிகளில் இருந்தேன். பிறகு 2015 டிசம்பர் 19 நான் முதல் ஷூட்டிங்கில் ஒரு மாடலராக இருக்கேன் நான். அது எப்படி நடந்ததுங்கிறது இன்றைக் கூட எனக்கு தெரியவே தெரியாது. இந்த ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணுங்கிறது எனக்குள்ளே ஒரு உந்துதல், ஆனால் நான் ஆக்டர் எப்படி ஆனேங்கிறது இன்றைக்கி வரல எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு நடிகர் எனக்குள்ளே இருக்கிறவர் அப்படியே நான் உருவி எடுத்தேன் அப்படின்னு தான் சொல்லலாம். 2015-19 ஆரம்பித்து இன்றைக்கி வரல நல்ல நடிகராக ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அந்த நடிகராக என்னை இங்கே நான் முன்னிறுத்த நான் விரும்பலை. கடைசியில் என்ன படம் நடித்தேங்கிறது மட்டும் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த படம் தான் முக்கியம். இன்றைக்கி என்னோடய உயிர் இந்த படம். ஒவ்வொரு நாள் நான் கேட்குற பாட்டு இந்த 2 பாட்டு தான், ஒவ்வொரு நாள் நான் பேசுகிற பேச்சு இந்த படத்தை பற்றி தான். எது ஒன்று நான் எடுத்தேன்னாலும் அதை கடைசி வரையில் போய் பார்த்து வெற்றியை எடுத்து கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையை நான் பார்ப்பேன். அந்த மாதிரியே வந்து வாழ்ந்துட்டேன். இந்த படத்தில் நான் ப்ரொடியூசரான கதையை குட்டியாக நம்ம சுரேஷ் சொன்னார். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா இவன் ஒரு சினிமாவில் தான் வரத்துக்கு ஒரு பணத்தை எடுத்து போட்டு நானும் 2 சீனில் வருவேன். இந்த ஒரு பாட்டில் தான் நான் வந்தேன் பார்க்கலாம். நீங்கள் அந்த நீங்கள் நான் தான் அந்த பாட்டில் வரேன், நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேதோ 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 தேதோன்னு பாடுறது வந்து அந்த பாட்டு திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு, சார் நீங்கள் வாங்க வந்து டான்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. அதை நம்ம ரிஷா மேடம் சொன்ன மாதிரி நானும் அந்த பாட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா எனக்கே நல்லா தெரியுது. இது வந்து மணி பாட்டு, இதில் ரமணி இருக்கார், ரமணிக்குள்ளே மணி இருக்குது, அதனால தான் புரியுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு. இந்த மந்திரமே என்னன்னு கேட்டிங்கன்னா
இந்த பணம் எல்லாமே எதுவுமே செய்ய முடியாது, பணத்தால் எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது அப்படிங்கிறதா இதில் வந்து பஞ்சு. அப்போ என் வாழ்க்கை அப்படின்னு நான் திரும்பி போய் பார்த்தேன். கிராமத்தில் பிறந்து நிலபலனோடு இருந்தால் கூட இந்த கிராமத்திலாம் பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, சுற்றி தண்ணி இருக்கா, குடிக்க தண்ணி இருக்காதுங்கிற மாதிரி சுற்றி நிலம். ஆனால் நான் பட்ட கஷ்டங்கள் வந்து பல, நகையை விற்று பண்ணணும், நிலத்தை விற்று பண்ணணும், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வந்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு. இன்றைக்கி நிறைய பேர் அந்த நிலைமையில் தான் இருக்காங்க இளைஞர்கள்லாம். நானும் அந்த இடத்துலேருந்து வந்தவன் தான். அப்படி வந்தவன் என் தாயை ஒரு நல்ல நிலைமையில் பார்க்க வைக்கணுங்கிறத வந்து நான் கஷ்டப்பட்டு உழைச்சி, நேர்மை நாணயம் ஒழுக்கம் அப்படிங்கிற மாதிரி உழைச்சி கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்து நிறுத்தினேன். இந்த படத்தை பார்த்தோன்னா புரிஞ்சிச்சு, இந்த பசங்க வந்து என்ன மாதிரி ஒரு வேகத்தோடு இருப்பாங்க. எப்படியா நான் துபாய் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஒரு 10 விதமான ஐடியா வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். எனக்கு எங்கள் அம்மாட்ட போய் சொல்லுவேன், அப்படிலாம் முடியாதுடா, நீ தான் வந்து விவசாயம் தானே, உனக்கு தான் தெரியும், இல்லை முடி முடியாக நட்டால் கோட்டை கோட்டையாக விளையாது, ரொம்ப வேகமாகலாம் இருக்காது, அப்படி வேகத்தோடலாம் இருக்கக்கூடாது, வேகமாக இருந்தாலும் விவேகமாக இருக்கணும் அப்படிங்கிறத எனக்கு சொன்னாங்க 20-30 வருஷம் முன்னாடி. அது இப்போ எனக்கு நல்ல ஞாபகம் வந்துச்சு. இப்போ ஒவ்வொரு படியாக நான் போய் 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 கடைசியாக இன்றைக்கி நான் அந்த பைட்ஸ் கொடுக்கும்போதெல்லாம் ஒவ்வொன்றிலையும் என்னை விடாமல் சொன்னேன், வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை அப்படின்னா 2 கோடி. 1 கோடி வந்து ஆடி மாடி கோடியோட அமோகமாக இருக்கலாம், இல்லை இந்த கோடியில் தாடி பீடி குடி கேடி லேடின்னு வந்து அகரமாக இருக்கலாம், ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது தான் அவங்க வாழ்க்கை. அது ஒரு பட்டன் மாதிரி, மியூசிக் சார் பட்டன் மாதிரி, இந்த பக்கம் நகர்த்தலாம் இல்லை இந்த பக்கம் நகர்த்தலாம். என் வாழ்க்கையில் ஆடி மோடி கோடி பக்கம் நான் நகர்த்திட்டேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உழைப்பு, பணிவு, துணிவு, பொறுமை, நேர்மை, கருணை, இந்த 6 தான். உண்மையிலே சொல்கிறேங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து ரொம்ப அர்த்தத்தோடு ஆத்மார்த்தமாக நான் சொல்கிறேன். யாராவது அதுன்னு விவரமாக கேட்கணும்னா தாராளமாக என்னை நீங்கள் சந்திக்கலாம். நான் என்ன உழைப்பு உழைத்தேன், நான் எப்படி பணிவாக இருந்தேன், எப்படி துணிவாக இருந்தேன், எப்படி பொறுமையாக இருந்தேன், நேர்மையாக இருந்தேன், கருணையாக இருந்தேன். நான் வந்து கருணையாக இருப்பேன், ஆனால் இறக்கமாக இருக்க மாட்டேன். அது வந்து ரொம்ப ப்ராக்டிஸில் வந்துச்சு. இவை 6 தான் மூலதனம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அந்த தத்துவங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இந்த படத்துக்குள்ளே வந்து சுரேஷ் கொண்டுட்டார். சுரேஷ் ரொம்ப திறமையானவர். ஒரு மனிதன் வந்து நல்லவனாக இருந்தால் மட்டும் பார்த்தாது, வல்லவனாக இருக்கணும். அவர் நல்லவர், வல்லவர். என்னை வந்து ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 1 பைசா கூட காசு கேட்டது கிடையாது. என்கிட்ட வந்து அவர் கஷ்டப்படும் போது கேட்டேன், இந்த நான் ஜாடிக்கேத மூட்டிக்கு போயிட்டு வரும்போது கேட்டேன், சார் நீங்கள் என்கிட்ட கேட்டுருக்கலாமே சுரேஷ், உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே, உங்களை நான் ஆடிக்காரிலே கூட்டிகிட்டு போகிறேன், இல்லை நம்ம வந்து நீங்கள் எங்கிட்ட பணம் கேட்டுக்கலாம், இல்லை சார் நான் ஒரு பிரின்சிபலோட கொள்கையோடு வாழ்கிறேன், ஆக்டர் யாருக்கிட்டே நான் 1 பைசா காசு கேட்டது கிடையாது சார். அவருக்கு இப்போ நீங்கள் பெரிய கைதல் கொடுங்க, நீங்கள் சொல்லலாம் சாதாரணமானவர் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு காசு கேட்குற உலகம் அது, ஆனால் அவர் அந்த மாதிரி கேட்கவே இல்லை. அதாவது அவர் தான் வந்து இந்த 2 லைன், பணம் இல்லைன்னா படம் எடுக்க முடியாதுன்னு அவர் தெரியும், ஆனால் பணத்தால் மட்டும் படத்தை சாதிச்சிட முடியாதுன்னு அவர் தெரியும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த படத்துக்குள்ளே நான் வந்து இத்தனை நிகழ்ச்சிகள் நடத்தி பண்ணினா கூட படம் வெற்றி பெறணுங்கிற கட்டாயம் கிடையாது. எப்போ வெற்றி பெறணும்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தோட உட்கருத்து, அந்த படத்தோட கதை, அந்த படத்தை எடுத்திருக்கக்கூடிய மெத்தடு, இந்த இங்கே உட்காந்துருக்கவங்க அத்தனை பேருடைய உழைப்பு, இவைகள்லாம் சேர்ந்து தான் ஒரு படம் வெற்றி பெறும். அது எல்லாத்தையும் தாண்டி என்ன சூப்பராக படம் எடுத்தாலும், எவ்வளோ பெரிய ஆக்டர் படம் எடுத்தாலும், இங்கே உட்காந்துருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் இல்லைன்னா இந்த படம் ஒன்றும் நடக்கவே நடக்காது. அதனால் உங்கள் எல்லாருக்கும் இதுதான் வந்து என்ன இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்தது. இது நான் முதல் தடவை இந்த மாதிரி ஒரு மேடையில் நான் பேசுகிறேன். பல மேடைகளில் என்னுடைய பிஸ்னஸ் மீட்டிங்லலாம் நான் பேசியிருக்கேன். தமிழ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழில் முழுமையாக பேச எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன நம்புறேன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் வெறும் மொழி அல்ல, தமிழ் என் தாய், தமிழால் தமிழுக்காக தமிழோடு வாழ்கிறேன், வாழ்வதற்கு தமிழ், வளர்வதற்கு ஆங்கிலம்னு சொல்லி சொல்லுவேன். ஏன்னா எனக்கு 30 வயசு வரையில் இங்கிலீஷ் தெரியாது, இங்கிலீஷ் அப்புறம் கற்றுக்கிட்டு தான் வந்தேன். இங்கிலீஷ் கற்றுக்கிட்டோம்னா நல்லது, ஒரு 4 நாட்டுக்கு போகணும், 4 பேர்த்து பேசணும் அப்படின்னோம்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அந்த முதல் அனுபவம்னால முடிஞ்சவரில் ஒரு கோர்வையாக பைக்கில் பேசினேன், எல்லாம் பேசினேன். இப்போ கடைசியாக விஜயமுரளி சார் சொன்னார், நீங்கள் நடிக்கிறாமல் சொல்லலாம் நீங்கள் அப்படின்னாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல வந்து இன்னொரு பெனிஃபிட் எடுக்கிறது என் வாழ்க்கையில் அந்த மாதிரி நான் பண்ணதே கிடையாது. இந்த மேடையில் வந்து சுரேஷ் சாரோட பர்மிஷனோட நான் என்னுடைய ஏற்கனவே பைட் சொல்லிவிட்டு பர்மிஷன் இல்லாமல் ரொம்ப இமோஷனலாக இருந்தேன். இப்போ நான் நடித்த படங்களை சொல்ல மாட்டேன் சார், ஓகே. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லோரும் வந்து இந்த மேடையை வந்து நான் போதைக்காக தான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன், தவிர எனக்கு ஒரு நடிகராக நான் பயன்படுத்தணுன்றது நான் விரும்பலை. படம் பேரை மட்டும் சொல்லிடுறேன், என்னுடைய முதல் படம் முன்னோடுக்கா, 2வது படம் முத்தின கத்திரிக்கா, 3வது படம் 2.0, 4வது படம் சர்க்கார், 5வது படம் நோட்டா, 6வது படம் பரமபதம் விளையாட்டு. முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் நன்றி சொல்லி யாரையாவது விட்டு போயிருந்து வந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வணங்கும் இறைவனை, என் உள்ளிருக்கும் இறைவனையும் என் வெளியில் இருக்கும் இறைவனையும் வணங்கி, பேசியது நானாக இருந்தாலும் பேச வைத்தவர் நீர்தானேன்னு சொல்லி நன்றி சொல்லி முடிக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ரசிகர்கள்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்தோட மேடையில் இருந்தாலும் கை தட்டுன்னு சொன்னால் யாரையும் காணோம், பட் ஓகே. போதை இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு சுரேஷ் டைரக்டர் அவருக்கு தான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அந்த படம்
எல்லோரும் சொல்லியிருக்காங்க, பட் அதை நான் திரும்ப சொல்ல விரும்பல. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணார் எனக்கு தெரியும். பட் ஆரம்பத்துலேருந்து நான் கேட்பேன், ஜி என்ன ஜி ஏதோ செலவுக்கு ஏதோ பணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்பேன். இருங்க ஜி, என் ஃப்ரெண்டு இன்னும் பணம் போடல அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்லுவார். ஸோ சொல்லும்போது தான் நம்ம அதுக்கப்புறம் கேட்கவே மாட்டேன் அவர்கிட்ட. ஸோ அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப என்ன சொல்கிறதுனா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற மாதிரி இந்த படத்தை ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போது ஷாக் ஆகிற வரைக்கும் சூப்பராக பிரம்மாண்டமாக அந்த படம் வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த டீம் கூட நானும் இருக்கேன்னு சொல்லும்போது நானும் ஒரு ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். பட் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதே மாதிரி இப்போ இந்த படம் சின்னதாக பண்ணியிருக்கோம், அடுத்த லெவலில் பெரிய லெவலில் இந்த படத்தை இதே மாதிரி ஒரு படம் நான் கொடுப்போம். டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி சார். இவர் வந்து பட் இவர் வந்து என்னுடைய பிரதர் மாதிரி. பட் எல்லா விஷயத்துலையுமே இவர் வந்து எல்லாமே என்கிட்ட ஓப்பனாக சொல்லுவார், இப்படி தான் இப்படி தான் போயிட்டுருக்கு, இப்படி தான் போய் எல்லாமே ஓப்பனாக சொல்லுவார். பட் இவங்க ஒரு நல்ல மனசுக்கு கண்டிப்பாக கடவுள் இருக்காங்க, பத்திரிக்கை நண்பர்கள் இருக்காங்க. பட் இவங்கெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இந்த படத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, இந்த படத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆகணும்னு இரவு வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.